அண்மை செய்தி, தென் தமிழ்நாட்டில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருந்த நிலையில் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி, தென் தமிழ்நாட்டில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதி கனமழை பெய்வதற்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தென் தமிழ்நாட்டில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் மணிவண்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். தமிழ்நாட்டுல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் அதே போல டெல்டா மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில இன்று தென் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருந்த நிலையில் தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு நிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்துல 25 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பொழிவு என்பது பெய்திருப்பதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல பல்வேறு பகுதிகளிலும் நல்ல மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது. நாகை மாவட்டம் கோடியக்கரை, அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை என்பது விடாமல் பெய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு நிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. தொடர்ந்து 2 வளிமண்டல சுழற்சிகள் என்பது நிலவிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக குமரிக்கடல் அருகே ஒரு வளிமண்டல சுழற்சியும், தென்கிழக்கு அரபிக்கடல்ல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதன் காரணமாகவே இந்த அதி கனமழை என்பது தென் மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதே போல நாகை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது தற்பொழுது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவு என்பது அந்த தென் மாவட்டங்கள்ல பதிவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நாளைய தினமும் அங்கு நல்ல மழைக்கான வாய்ப்பிருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிவண்ணன்.